ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இந்த வீடியோவில் பாதை வெடிப்புக்கு ஒரு சிம்பிளான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே இந்த பாத வெடிப்பு ஏற்படும் நம்ம எல்லாருமே முகத்துக்கும் கை காலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு பாதத்துக்கு கொடுக்கறது கிடையாது பாத வெடிப்பு வர்றதுக்கு முதல் காரணமே இது தான் தினசரி குளிக்கும்போது பாதத்தை நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே தோல் வறட்சி சொரப்பு வராது தோல் வறண்டு போய் சொரப்பாக மாறும்போதே பாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் அப்படி இல்லைன்னா பாத வெடிப்பு ஏற்பட்டு நாளடைவில் புண் ஏற்பட்டு ரத்தம் வரக்கூடிய நிலைமை கூட ஏற்படும் இந்த பாத வெடிப்புனால் புண் ஏற்பட்டு காலை கீழே வைக்க முடியாத அளவுக்கு கூட நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாக உப்பு தண்ணீரில் நின்று வேலை பார்க்குறவங்களுக்கு கூட பாதை வெடிப்பு ஏற்படும் ஸோ பெண்கள் தான் பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறதுனால பெண்கள் அதிக அளவில் இந்த பாதை வெடிப்புனால் கஷ்டப்படுறாங்க இது மட்டுமே கிடையாது ஊட்டச்சத்து குறைபாடு ரொம்ப நேரமாக நின்னுக்கிட்டே வேலை பார்க்குறது அசுத்தமான இடங்கள் தொற்று கிருமிகள் பொருந்தாத செருப்புகளை போடுறது இந்த மாதிரி காரணத்தினால கூட பாதை வெடிப்பு ஏற்படும் ஸோ உங்களுக்கு எந்த காரணத்தினால இந்த பாதை வெடிப்பு இருந்தாலும் சரி இந்த ஹோம் ரெமடி நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்காக டெய்லியும் ஒரு ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் அப்லோட் இருக்கேன் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சரி வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நம்ம மொத்தமாக மூணு பொருட்கள் பயன்படுத்த போகிறோம் முதல் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை ஒரு பக்கம் தோலை மட்டும் கத்தியால் சீவு எடுத்துருங்க இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் தோலை சீவாதீங்க ஒரு ஸ்பூனை வச்சு இந்த ஜெல்லை எடுத்துருங்க இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஜெல் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் கடையில் விற்கிற கற்றாழை ஜெல் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கற்றாலை எடுத்து இதிலிருந்து நீங்கள் ஜெல் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் அடுத்தது இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜெல் மாதிரி இருக்கும் இதை எடுத்து பாத வெடிப்பு புண் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு முப்பது நிமிடம் அப்படியே விட்டுருங்க ஒரு முப்பது நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க பாத வெடிப்பில் புண்ணில் இருக்கிற தொற்று கிருமிகளை வேரோடு அழித்து இது வெளியேற்றும் ஸோ திருப்பியும் திருப்பியும் உங்களுக்கு பாத வெடிப்பு வர வாய்ப்பு இல்லை அதே மாதிரி புண் விரைவாக ஆற ஆரம்பிக்கும் வலி எரிச்சல் இருந்தால் கூட ஒரு ரெண்டு மூணு நாளையில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் தொடர்ச்சியாக பதினஞ்சு நாள் பயன்படுத்திட்டு வந்தாலே போதும் நாள்பட்ட பாதை வெடிப்பு ரொம்ப பிளவு ஏற்பட்டு புண் ரத்தம் கடுமையான வலி இருக்கிறவங்க ஒரு மாதம் கூட பயன்படுத்திட்டு வரலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே இதில் கிடையாது ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாளையிலே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிரும் ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த ரெமெடியை ஆறாத புண் சொரி சிறங்கு அடிப்பட்ட புண் வெரிகோஸ் வெயினில் வரக்கூடிய புண் சொரியாசிஸ் இதில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி நகை சுற்றி பிரச்சனை இருக்கிறவங்க கூட இதை பயன்படுத்திட்டு வரலாம் ஸோ ஒரு சிம்பிளான எஃபெக்டிவான ஹோம் ரெமடியை சொல்லியிருக்கேன் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்